Hi, hello everyone. In the video, we will talk about jogging and inching operation of DC motor. This is the full detail. This is the jogging operation and inching operation. In the end operation, we will use the DC motor. So, this is the control circuit diagram. This is the work. This is the video. So, video will be initial. So, first of all, we will see the jogging operation and inching operation. So, jogging operation is one thing. One supply is supplied and the motor is normal. Run. This is normal operation. This is jogging operation. One motor is coming in a time period. வந்து work is coming in a time period. The load is coming in a time. So, this is jogging. இதுவே இன்ச்சிங் ஆபரேஷன்னா நம்ம ஒரு மோட்டர் வந்து கம்மியான ஸ்பீடில் சுத்த வைக்க போகிறோம், அதே போல் அந்த மோட்டருக்கு கொடுக்குற லோடு வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த ஜாகிங் அண்ட் இன்ச்சிங் ஆப்ரேஷனை நம்ம எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓவர் ஹெட் கிரெயின். ஸோ இந்த கிரெயின்ஸ்லாம் வந்து அதிகமாக ஹார்பரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹார்பரில் கண்டெய்னரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக ஸோ பொசிஷனிங் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக போயிட்டு ஒரு இடத்துல உட்காரணும்னா அந்த கண்டெய்னர் ஆல்ரெடி ரொம்ப லோடாக இருக்கும். ஸோ அந்த லோடோட அந்த கண்டெய்னர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச் நகர்த்தணும்னா இன்ச்சிங் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவாங்க. இதுவே வந்து கொஞ்ச தூரம் அது வந்து நவரணும் அப்படின்னா ஜாகிங் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாகிங் அண்ட் இன்ச்சிங் ஆப்ரேஷனை இந்த கிரெயின்ஸ், ஹாய்ஸ்ட், இதுபோல் வந்து வெயிட் எங்கே அதிகமாக லிஃப்ட் பண்ணுறாங்களோ அதுபோல் இடத்துல தான் வந்து இந்த ஜாகிங் அண்டு இன்ச்சிங் ஆப்ரேஷனை வந்து பண்ணுவாங்க. நார்மல் மோட்டரோட ஆப்ரேஷனுக்கும் இந்த இன்ச்சிங் அண்டு ஜாகிங் மோட்டர் ஆப்ரேஷனுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்மல் ஆப்ரேஷனை நம்ம ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டால் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகிட்டு மோட்டர் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஜாக் அண்டு இன்ச்சிங் ஆப்ரேஷனில் பார்த்தோம்னா நம்ம புஷ் பட்டனை, அதாவது ஜாக் பட்டனையோ இல்லை இன்ச்சிங் பட்டனையோ வந்து எப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அந்த மோட்டர் வந்து ரன் ஆகும். ஒன்ஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறத கை எடுத்துட்டால் அதுக்கப்புறம் அந்த மோட்டர் வந்து சுத்தாது, ஆஃப் கண்டிஷனுக்கு தான் போகும். ஸோ எப்போலாம் நம்ம புஷ் பட்டனை அழுத்தி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கமோ அப்போ தான் இந்த ஜாக் ஆப்ரேஷன்லேயும் இன்ச்சிங் ஆப்ரேஷன்லையும் வந்து மோட்டர் ரன் ஆகும். இதுதான் இதோட மெயின் டிஃப்ரெண்ட்டு. இது புரிஞ்சுட்டாலே உங்களுக்கு ஈஸியான கான்செப்ட்டும் புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதோட கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராமு. ஸோ இது கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம் வந்து நம்ம டிசி மோட்டருக்கு இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராம் வந்து வரைய போகிறதால இதில் வந்து டிசி மோட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசி மோட்டரில் பார்த்தோம்னா ஆர்மச்சர் அண்டு ஃபீல்டு வைண்டிங் ரெண்டு வைண்டிங்குமே இருக்கும். ஸோ ஆர்மச்சருக்கு பேரலலாக ஒரு ஃபீல்டு வைண்டிங்கை ஜாயின் பண்ணியிருந்தால் அது ஷண்ட் மோட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஷண்ட்டு மோட்டரோட நார்மல் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜாகிங் ஆப்ரேஷனை பற்றி பார்ப்போம். ஜாகிங்கை முடிச்சுட்டு வந்து இன்ச்சிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜாகிங் அண்டு இன்ச்சிங் ஆப்ரேஷனில் இருக்க கண்ட்ரோல் சர்க்கியூட் டயக்ராமில் என்னென்ன முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மல் ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஸ்டார்ட் புஷ் பட்டன், அதுக்கப்புறம் ஸ்டாப் புஷ் பட்டன். ஸோ ஸ்டார்ட் புஷ் பட்டன் சொல்லிட்டோம், ஸ்டாப் புஷ் பட்டன் சொல்லிட்டோம், அது கூட ஓஎல்ஆர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜாக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஜாக் சுவிட்ச் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ச்சிங் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு இன்ச்சிங் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் மெயின் காண்டாக்டு, சீலிங் காண்டாக்டு, டைமர்னு சொல்லிட்டு இந்த டிவைஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆர்மச்சருக்கு போகிற கரண்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து R1 R2னு சொல்லிட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த நார்மல் ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த புஷ் பட்டனை, ஸ்டார்ட் புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ நார்மலாக ஓப்பனாக இருக்க அந்த புஷ் பட்டன் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது க்ளோஸ் ஆகிறதால வந்து சிஆர் சீலிங் கான்டாக்ட்டுக்கு வந்து சப்ளை போகுது, இதனால் சிஆர் வந்து எனர்ஜைஸ் ஆகுது. ஸோ சிஆர் எனர்ஜைஸ் ஆகும்பொழுது CR1 அண்ட் CR2 இது ரெண்டுமே வந்து எனர்ஜைஸ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுது. CR1 க்ளோஸ் ஆகிறதால CR க்ளோஸ் ஆகும், அதே போல் CR2 க்ளோஸ் ஆகிறதால வந்து M கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இதனால் மெயின் கான்டாக்ட் M எனர்ஜைஸ் ஆகிட்டு மெயின் கான்டாக்ட் மூலயமா நம்ம மோட்டரோட ஆர்மச்சருக்கும் ஃபீல்டுக்கும் சப்ளை போயிட்டு நார்மலாக வந்து இந்த மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து நார்மல் ஆப்ரேஷன். ஸோ செகண்டாக பார்த்தோம்னா ஜாக் ஆப்ரேஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன போல் நம்ம இந்த ஜாக் புஷ் பட்டனை எப்போல்லாம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் வந்து இந்த மோட்டருக்கு வந்து சப்ளை போயிட்டு இந்த மோட்டர் ரன் ஆகும். ஸோ புஷ் பட்டன்லேருந்து நம்ம கை எடுத்துட்டால் அந்த மோட்டர் வந்து ஆஃப் கண்டிஷனுக்கு போயிடும். ஜாக் ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த ஜாக் புஷ் பட்டன் எப்பயுமே நார்மலாக வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்பொழுது அது க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆகும்பொழுது மெயின் சப்ளை இருந்த வர சப்ளை வந்து மெயின் கான்டாக்ட்டுக்கு போகுது. ஸோ மெயின் கான்டாக்ட் இந்த சப்ளை போகிறது மூலிமா இந்த மெயின் கான்டாக்ட் வந்து எனர்ஜைஸ் ஆகி இதை வந்து கான்டாக்டை க்ளோஸ் பண்ணுது. ஸோ இந்த மெயின் கான்டாக்ட்டு எம் க்ளோஸ் ஆகிறதால மோட்டரோட ஆர்மச்சருக்கு கனெக்ட் பண்ணி வச்சுருக்க, ஆர்மச்சருக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்க
M1 காண்டாக்ட் வந்து எனர்ஜைஸ் ஆகி க்ளோஸ் ஆகுது. இந்த M1 காயில் வந்து க்ளோஸ் ஆகிற காரணத்தால் இதுக்கு ஆக்சிலரி காண்டாக்டாக இருக்க இந்த M2 காயிலும் வந்து எனர்ஜைஸ் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஆனால் இந்த M2 காயில் பார்த்தோம்னா, ஸோ M2 காண்டாக்ட் வந்து ஒரு டைமர் கூட நம்ம சீரியஸாக ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து 18 சொல்லிட்டு ஒரு ஆன் டிலே டைமரை வந்து நம்ம சீரியஸாக ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம மோட்டருக்கு போகிற சப்ளையை வந்து டைமிங் மூலிமா மாற்றிக்கலாம். ஸோ சீக்கிரமாக வந்து ஒரு 2 செகண்டில் 3 செகண்டில் ஆன் ஆகணும், இல்லை 4-5 செகண்டில் ஆன் ஆகணும்னா அந்த டைமர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ டைமர் மூலிமா இந்த கரண்ட் வந்து அடுத்ததாக மோட்டரோட ஆரம்பிச்சிருக்கும் ஃபீல்டுக்கும் போகுது. ஸோ மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம இந்த புஷ் பட்டன், அதாவது ஜாக் புஷ் பட்டன்லேருந்து கையை எப்போ எடுக்கிறோமோ அப்போ என்ன ஆகுனா மெயின் காண்டாக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ மெயின் காண்டாக்ட்டுக்கு சப்ளை எதுவுமே போகலாம், அது ஓப்பன் ஆகிடும். இதனால் M1 காண்டாக்ட்டும் M2 காண்டாக்ட்டும் ஓப்பன் ஆகிட்டு டி எனர்ஜைஸ் ஆகிட்டு எந்த விதமான காண்டாக்ட்டும் இல்லாமல் கொடுக்குற சப்ளை வந்து ஆஃப் ஆகிடுது. இதனால் வந்து மோட்டர் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. இப்படி தான் இந்த ஜாக் ஆப்ரேஷன் நடக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ச்சிங் ஆப்ரேஷன். ஸோ இந்த இன்ச்சிங் ஆப்ரேஷனை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த இன்ச்சிங் ஆப்ரேஷன் டைமில் மோட்டரோட ஸ்பீடு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே போல் மோட்டருக்கு கொடுக்குற லோடு வந்து நம்ம குறைவாக தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம நார்மலாக எப்பயுமே நம்ம ஒரு மோட்டருக்கு டிசி மோட்டருக்கு வந்து 230 வோல்டேஜ் தான் கொடுப்போம். ஆனால் இந்த 230 வோல்டேஜில் எப்படி இந்த மோட்டர் வந்து ஸ்லோவாக சுற்றும் அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு தான் நம்ம மோட்டரோட ஆர்மேச்சருக்கு சீரீஸாக 2 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம என்ன தான் இன்புட் வோல்டேஜ் 230 கொடுத்தாலும் அது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதால இந்த 230 வோல்டேஜை வந்து அதோட கம்மியான வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ மீடியம் வந்து I2 லாஸ் ஹீட் ஆக்கி வெளியாகிடுது. இதனால் மோட்டருக்கு போகிற வோல்டேஜ் கம்மியாக இருக்கிற காரணத்தால் அந்த மோட்டர் வந்து ஸ்லோவாக தான் சுற்றும். ஸோ இப்படி தான் வந்து இன்ஜின் ப்ராசஸ் வந்து இதில் நடத்துகிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இன்ஜின் ப்ராசஸோட கண்ட்ரோல் சர்க்யூட் டயக்ராமு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த இன்ச்சிங் ப்ராசஸுக்கு ஒரு நார்மலாக ஓப்பனாக இருக்க இந்த இன்ச்சிங் புஷ் பட்டனை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்ச்சிங் புஷ் பட்டனை எப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அது க்ளோஸ் ஆகுது. ஸோ அது க்ளோஸ் ஆகும்போது நம்ம யூஸ் பண்ணியிருக்க IR வந்து எனர்ஜைஸ் ஆகுது. இன்ச் புஷ் பட்டனுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்க இந்த IR எனர்ஜைஸ் ஆகிறதால IR1 IR2 இது ரெண்டுமே ஓப்பன் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஓப்பன் ஆகிறது மூலயமா மேலே இருக்க R1 R2 இந்த ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையும் மூலியமாக வந்து ஆர்மேச்சருக்கு சப்ளை போகுது. ஸோ இதே டைமில் வந்து சைமல்டேனியஸாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க IR3 காண்டாக்ட்டும் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே IR3 வந்து க்ளோஸ் ஆகிற காரணத்தால் மெயின் காண்டாக்ட் M வந்து எனர்ஜைஸ் ஆகிறதால மோட்டர் வந்து சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ எப்போ நம்ம இந்த இன்ச் புஷ் பட்டனை அழுத்துறத நிறுத்துகிறோமோ அப்போ தான் வந்து இந்த மோட்டரோட இயக்கம் வந்து நிற்கும். ஸோ புஷ் பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரைக்கும் இந்த மோட்டர் வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்ச்சிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு ஜாக் ஆப்ரேஷன் இன்ச்சிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் எப்பயுமே தொடர்ந்து கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.